வணக்கம் கேமர்ஸ். இன்னொரு வீடியோவில் மைக்ரோஃபோன் பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவில் மைக்ரோஃபோன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை பற்றி தான் பேசியிருக்கேன் நான். இது வந்து மைக்ரோஃபோன் கைடு. எல்லா மைக்ரோஃபோனும் ஒன்றும் இல்லை, அது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். உங்களுக்கு ப்ரைஸை தவிர்த்து நிறைய விஷயம் இருக்குது. உங்களுக்கு மைக்ரோஃபோனில் ரெண்டு டைப் இருக்குது, டைனாமிக் அப்புறம் கண்டென்சர் தான். இது வந்து பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மைக்ரோஃபோனுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணணும் ஹார்ட்வேர்லாம். நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும், அது தெரியாமல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் காசு வேஸ்ட் பண்ணுறீங்க. சார், டைனாமிக் மைக்ரோஃபோனுக்கும் அப்புறம் கண்டென்சருக்கும் என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, இது ரெண்டுமே ஸ்ட்ரக்சரும் அப்புறம் வந்து எப்படி ஆடியோ சிக்னல்ஸ் வந்து கன்வெர்ட் பண்ணுதா சொல்லுது. அதோட ஒர்க்கிங்லாம் தெரிஞ்சுக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். இப்போ வந்து டைனாமிக் மைக்ரோஃபோன்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, சப்போஸ் ஸ்டேஜில் யூஸ் பண்ண பார்த்திங்களா, அதெல்லாம் டைனாமிக் தான். எல்லா பையனா வந்து நல்லா லவுடாக சவுண்ட்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணும். நார்மலாக வோக்கல்ஸ் வந்து எப்படி சவுண்ட் பண்ணுமோ அந்த மாதிரி சவுண்ட் பண்ணும். ஆனால் கண்டென்சர் வேறு. கண்டென்சர் மைக்ரோஃபோன்லாம் அதில் பேர்லேயே இருக்குது, ஒரு சைலண்ட்டான ஸ்டூடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதிகமாக இருக்க ஃப்ரீக்குவென்சியில் வந்து நல்லா ரெக்கார்ட் பண்ணும். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃப்ளூட் அந்த மாதிரி வாசிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்குவென்சி வரும். அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் பாட்டு பாட போகிறீங்கன்னா வந்து ஒரு சீப்பான டைனாமிக் மைக் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்காது. கண்டென்சர் மைக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வார்மாக இருக்கும் சவுண்டு. நான் கூட தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ டைனமிக் மைக்கும் அப்புறம் கண்டென்சர் மைக்கும் எப்படி கேபிள் மாறும், நெக்ஸ்ட் என்னென்ன ஹார்ட்வேர் தேவை, அதெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, டைனமிக் மைக்ரோஃபோனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து 3.5 mm ஜாக்கோ இல்லை ஆக்ஸ் கேபிளுக்கோ வந்து போகும். எந்த எக்ஸ்ட்ரா ஹார்ட்வேரும் தேவையில்லை. ஸோ நார்மலாக யூஸ் பண்ணோன்னா டேரெக்டாக வந்து உங்கள் பிசிக்கோ இல்லை மொபைலுக்கோ கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த டைனமிக் மைக் டைப்பில் வந்து நிறைய விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து காலர் மைக் சொல்லலாம். காலர் மைக் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் வந்து ஹைட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதோ ஒரு கேமரா முன்னாடி வந்து லெசன் எடுக்க போகிறீங்கன்னா, லாங் ரேஞ்சிலேருந்து நீங்கள் ஏதாச்சும் வீடியோ எடுத்திங்கன்னா கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயர்லெஸ்ஸாக வருது, வயர்டோ அது. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ப்ராண்ட் வந்து போயா சொல்லலாம். இது வந்து காலர் மைக் சொல்கிறது வந்து ஒரு இன்ஃபார்மல் வேர்டு. இது வந்து ஒரு லேவல் ஏர் மைக்ரோஃபோன் தான். நீங்கள் போயா அந்த மாதிரி மைக்ரோஃபோன் வாங்கும்போது செகண்ட் காப்பி அப்புறம் வந்து டூப்ளிகேட்லாம் நிறையா இருக்கும். நீங்கள் ஆன்லைன் மார்க்கெட்டில் வாங்கினா சரி இல்லை ஆஃப்லைன் மார்க்கெட்லேயும் சரி, டூப்ளிகேட்ஸ் வந்து ரொம்ப நிறையா இருக்குது. அது வாங்கினீங்கன்னா வந்து சவுண்டு குவாலிட்டி வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். அப்புறம் அதே ப்ரைஸாக நீங்கள் பே பண்ணுறீங்க, காசு வேஸ்ட்டாக போடும். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, அமேசானில் வந்து யார் செல்லர் பாருங்கள், நல்ல செல்லராக இருப்பாங்க. இல்லைன்னா சில டைம் வந்து அந்த கம்பெனியை வந்து ஷிப் பண்ணுவாங்க, இல்லைனா அந்த கம்பெனியோட வெப்சைட்டில் போய்ட்டு அவங்க டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க, அவங்களே வந்து ரீடைரக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பெஸ்ட்டு ஸ்டோரை. இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் பெஸ்ட் குவாலிட்டி மைக்ரோஃபோன்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆடியோ டெக்னீஷியா அப்புறம் வந்து ரோடு அந்த மாதிரி மைக்ரோஃபோன்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டைனாமிக் டைப்பில் வந்து இன்னொரு மைக்ரோஃபோன் இருக்குது, ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் தான். வெப்பன் இல்லை. ஸோ ஷார்ட் கன் மைக்ரோஃபோன் வந்து உங்கள் கேமரா மேலேயோ இல்லைனா வந்து ஒரு ஸ்டிக்கோட கனெக்ட் பண்ணி வரும். கிரிக்கெட் இன்டர்வியூ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் எடுப்பாங்க. இது வந்து லேவல் ஏர் மைக்ரோஃபோனுக்கு வந்து ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா வந்து லேவல் ஏர் மைக்ரோஃபோன் வந்து அவ்வளோ சூப்பராகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட் கன் மைக்கை வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இன்னொரு பர்சன் இருப்பாங்க. இது வந்து பேச போகிறவங்களுக்கு மேலே இருக்கும், அதனால் பார்த்தா வந்து கேமராவில் தெரியாது. ஸோ அதனால் வந்து சவுண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்குற டிவி ஷோஸு அப்புறம் வந்து சில யூடியூப் லெசன்ஸ் வீடியோலாம் பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் எடுப்பாங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விளாகர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் கன் மைக்ரோஃபோனை. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஎஸ்எல்ஆர் கேமரா மேலேயே அட்டாச் பண்ணிக்கலாம். இந்த மைக்ரோஃபோனோட ஏர் ஃபில்டர் அப்புறம் பாப் ஃபில்டரோ தருவாங்க. ஸோ அது மேலே போட்டிங்கன்னா வந்து வெளியே போகும்போது அது காற்று அடிக்கும் போது சவுண்ட் வராது. இதில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா ரொம்ப குவாலிட்டியாக இருக்க ரோடு போதும். இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் வந்து சன்னைசர் அப்புறம் ஆடியோ டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். அப்புறம் ப்ரைஸும் அதிகமாக இருக்கும். அப்புறம் கராக்கே மைக்ஸ் இருக்குது. கராக்கே மைக்ஸ் வந்து நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, ஆடிட்டோரியம் ஃபோடியம்லையோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. இது வந்து ரொம்ப காமனு. இந்த மாதிரி மைக்ரோஃபோன்லாம் வந்து அவுட்டோரில் பேசுகிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கேமர்ஸுக்கு டவுட் வந்திருக்கும், நம்ம என்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலான்னு. ஸோ நார்மலாக வாய்ஸ் ஷேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெட்ஃபோன்லேயே மைக் இருக்கும், அதே போதும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா போடணும் வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி பாயிண்ட் அவுட் மைக்லாம் இருக்குது, அதே போதும். ஸோ டைனமிக் மைக் வந்து திரும்ப ஏதோ சொல்கிறானு, நீங்கள் வந்து பெரிய சார் லவுட் அனௌன்ஸ்மெண்ட்டு அப்புறம் வந்து பெரிய பெரிய மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல ட்ரம்ஸு அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணணுன்னா இதான் பெஸ்ட்டு. யாராச்சும் ஸ்டேஜில் வந்து கான்சர்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து இதான் பெஸ்ட்டு. டைனமிக் தான் சிம்பிளாக அவுடோர் சுச்சுவேஷன்லாம் வந்து டைனமிக் தான் பெஸ்ட்டு. ஸோ இப்போ கண்டென்சர் போகலாம். டைனமிக்கே வந்து ரொம்ப குழப்பமாக வந்திருக்கும். கண்டென்சர் தான் வந்து நிறைய டைப் இருக்குது, நிறைய விஷயம் இருக்குது. ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து எக்ஸ்எல்ஆர் கேபிள் யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில மைக்ரோஃபோன் வந்து யூஎஸ்பி யூஸ் பண்ணும். இந்த எக்ஸ்எல்ஆர் கேபிள் வந்து டேரெக்டாக உங்கள் பிசியில் போட முடியாது. இந்த மாதிரி மைக்ரோஃபோன்லாம் வந்து நார்மல் மைக்ரோஃபோன் மாதிரி பவர் யூஸ் பண்ணாது, பயங்கர அதிகமாக இருக்கும் பவர் யூசேஜ். ஸோ கண்டென்சர் மைக் வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணணும்னா வந்து நார்மல் எலக்ட்ரிக்கல் சாக்கெட் மாதிரி இருக்காது. இதுவும் பார்த்தீங்கன்னா தனி ஹார்ட்வேர் தேவை. அதோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வந்து பேந்தம் பவர். ப்ரொஃபஷனலாக போனோம்னா வந்து நார்மல் ஆடியோ மிக்சர்லேருந்து ஆடியோ கான்சோல்ஸ் கூட இருக்குது. இதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த ஹார்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்கள் மைக்ரோஃபோனை வந்து பவர் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சிக்னல்ஸ் வந்து ராவாக வரும், அது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னல்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி அமைப்போம். அந்த நார்மல் சிக்னல்ஸ் வரும்போது ஈஸியாக வந்து உங்களால் கான்ஃபிகர் பண்ண முடியும். ஈக்குவலைசேஷன் கம்ப்ரஷன் எல்லாம் இருக்குது, அது இப்போ தெரிஞ்சுக்காதீங்க, ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். இந்த மாதிரி ஆடியோ மிக்சர்னாலேயோ கான்சோல்னாலே வந்து அது வந்து கான்ஃபிகர் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 4-5 மைக் வச்சுக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு பேன்தம் பவர் வந்து 1500 ஸ்டார்ட் ஆகும். சரி, பேன்தம் பவர் ஓகே, மைக் என்னடா கேட்டிங்கன்னா வந்து இப்போ சொல்கிறேன். ஒரு கண்டென்சர் மைக்ரோஃபோன் வந்து 800 ஸ்டார்ட் ஆகி 10,000, 20,000, 30,000 கூட இருக்குது. அதிகமாக இருக்கலாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ரெக்கக்னைஸ் கம்பெனி, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடியோலாம். ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மைக்ரோஃபோன் வந்து 800 ஸ்டார்ட் ஆகுது முன்னாடியே சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஜெனரே கூட BM800 நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. சில பேக்கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு அப்புறம் ஒரு பாப் ஃபில்டர்னு தராங்க, அதை பற்றி பேசுகிறேன். அது முன்னாடி இந்த எக்ஸ்எல்ஆர் கேபிள் ஊத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக 3.5 mm ஜாக் கூட வர மாதிரி இருக்குது. அப்போ டேரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ண முடியும்னா கண்டிப்பாக முடியும். இது வந்து அதோட யூஸ் பண்ணிங்கன்னா வந்து குவாலிட்டி வந்து ஃபுல் பொட்டன்ஷியலோட வராது. ஸோ உங்களுக்கு லோ பவர் மோட்லாம் ஒர்க் ஆகும். யூஎஸ்பியில் வந்து மேக்ஸிமம் 5 volt வரைக்கும் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சில நீங்கள் பழைய யூஎஸ்பி ஜென்ரேஷன்லாம் வந்து சுத்தமாக கம்மி தான் அதுவும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து உங்களால் பேன்தம் பவர் வந்து ஒரு 1500 கொடுத்து வாங்க முடிஞ்சால் கண்டிப்பாக அது வாங்குங்க. கண்டென்சர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி மைக்ரோஃபோன்லாம் ஆகுது. இந்த மைக்ரோஃபோனாக கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஒர்க் ஆகும். என்ன வித்தியாசம்னா வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரிஸும் அப்புறம் வந்து ஆன்போர்டில் வந்து சில ட்வீக்கிங் நடக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி வந்து அதோட கொஞ்சம் சூப்பராக இருக்கும் யூஎஸ்பி மைக்ரோஃபோன்ஸில். நான் வந்து யூஎஸ்பி கண்டென்சர் மைக்ரோஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன், அதே பக்காவாக இருக்குது. யூஎஸ்பி மைக்ரோஃபோனில் வந்து எது நல்ல ப்ராண்ட் கேட்டிங்கன்னா வந்து பட்ஜெட்டில் வந்து 5.5 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோவானோ இருக்குது. நானே மோவானோ யூஸ் பண்ணுறேன். அது ரியல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6,000 இருக்கும். நான் வாங்கும்போது கொஞ்சம் ஆஃபர் இருந்தது. அப்புறம் பெஸ்ட்னா வந்து உங்களுக்கு ப்ளூ இருக்குது, ப்ளூ ஸ்னோபால் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 6,000 இருக்கும். நம்ம சிவ் ப்ளேஸை தான் யூஸ் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் BLU 8 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸு, நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க நீங்கள். இந்த மைக்ரோஃபோன்லேயே வந்து 2 மோட்ஸ் இருக்கும், அது முன்னாடி சொல்லிக்கணும் நான். கார்டியார்டு அப்புறம் வந்து ஆம்னி தான். கார்டியார்டு வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்கு நேராக வர சவுண்ட் மட்டும் தான் எடுக்கும். ஆம்னி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் சுற்றி இருக்க சவுண்ட் எல்லாத்தையும் எடுக்கும். கார்டியார்டு வந்து எதுக்கு பெஸ்ட்டுனா நீங்கள் டேரெக்டாக வந்து மைக்ரோஃபோனை பார்த்து பேச போகிறீங்க. சப்போஸ் வந்து வாய்ஸ் ஓவரு இல்லை சிங்கிங்கு எல்லாம் பண்ணும்போது கார்டியார்டு தான் பெஸ்ட்டு. நானும் கார்டியார்டு தான் யூஸ் பண்ணுறப்ப நான் எனக்குமே மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணும்போது அதோட டயஃப்ராம் பார்த்து பேசுங்க, உங்களுக்கே வந்து இந்த இடத்துல பேசணும்னு சொல்லுவாங்க. இப்போ யூஎஸ்பி மைக்ரோஃபோன் வந்து எது ராஜானா சூர் SMB7 தான். எக்கச்சக்க பாட்காஸ்ட்டு யூடியூபர்ஸு பெரிய பெரிய ஆளுங்க இதான் யூஸ் பண்ணுவாங்க. கண்டென்சரில் டைனாமிக் மைக்ரோஃபோன் அது. இப்போ வந்து பெஸ்ட் ப்ராண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு சன்னைசர், ஆடியோ டெக்னீசியா, AKG, ரோடு அப்புறம் சாம்சங் அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் தராங்க. நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான மைக்ரோஃபோன் வாங்கிட்டு ஒரு மொக்க பேன்த்தம் போகிற வாங்கினா வந்து அதோட ஃபுல் பொட்டன்ஷியல் வந்து வராது. நீங்கள் எவ்வளோவுக்கு செலவு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிக்சரும் நல்லா செலவு பண்ணுங்கள். இப்போ கண்டென்சரோட ரீகேப் என்னன்னா, நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக வந்து வாய்ஸ் ஓவர்ஸ் பண்ண போகிறீங்க, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க, அதை பாட்டு பாட போகிறீங்க, ஏதாச்சும் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து கேமை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண போகிறீங்கன்னா வந்து நல்ல மைக்ரோஃபோன் பிக் பண்ணுங்கள். ஸ்டாண்டு கண்டிப்பாக இருக்கணும், அதை பற்றி பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டவுட் வந்து கிளியர் பண்ணோம். இப்போ எல்லா மைக்ரோஃபோனும் வந்து கான்சோல் வந்து ஒர்க் ஆகுமா கேட்டிங்கன்னா வந்து ஆகாது. உங்கள் மைக்ரோஃபோனோ எல்லாம் வந்து உங்கள் ஆடியோ மிக்சரோ வந்து கான்சோல்ஸ் வந்து சப்போர்ட் ஆகும்னா அப்போ போங்க. மோஸ்ட்டாக முகவாசி யூஎஸ்பி மைக்ரோஃபோன் வந்து சப்போர்ட் ஆகும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து அந்த டைட்டில்லையோ இல்லாச்சும் ரிவ்யூ போட்டிருக்காங்களா யூடியூப்பில் கூட ரிவ்யூ பாருங்கள். PS4லேயும் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்பி மூலமாகவோ இல்லைனா SPDIF கூட இருக்கும். ஸோ நீங்கள் மைக்ரோஃபோன் ஆகும் முன்னாடி அது வந்து PS4 சப்போர்ட் ஆகுதா பாருங்கள். நல்லா பெஸ்ட்டு மைக்ரோஃபோன்ஸ் போட பாருங்கள் PS4. நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த கண்டென்சர் மைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும், டைனாமிக் மைக்கும் ரொம்ப பக்காவாக இருக்கும். என்னோடய சஜஷன் என்னென்னா வந்து 10,000 வந்து மைக் சூஸ் பண்ண போகிறீங்கன்னா BLU 8 வந்து பக்காவான சாய்ஸு. ஒரு மைக்ரோஃபோன் வாங்கும்போது அதோட கொஞ்சம் ஆக்சசரிஸ் வரும். அது என்னென்ன கேட்டிங்கன்னா வந்து ஸ்டாண்டு ஆப்வியஸாக தெரியும் உங்களுக்கு மைக்ரோஃபோன் வந்து ஹோல்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூம் ஆம் இருக்கும், உங்களுக்கு ஸ்டாண்டோட கனெக்டாக இருக்கும் அது. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைக்ரோஃபோனை வந்து ஹோல்ட் பண்ணோம். அப்புறம் வந்து பாப் ஃபில்டர் இருக்கும், இது வந்து பி சவுண்டு அப்புறம் டிஃப் சவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஃபில்டர் பண்ணோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே விடாது. அப்புறம் வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்டர் இருக்கும், நீங்கள் வந்து ஃபேன் போட்டு யூஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட் வரும்போது ரொம்ப வெறுப்பாக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை தவிர்த்து உங்களுக்கு கேபிள் தருவாங்க, அப்புறம் வந்து கடைசியாக உங்களுக்கு மவுண்ட் மாதிரி தருவாங்க, அவ்வளோதான். ஸோ ஒரு மைக்ரோஃபோன் வாங்கும்போது எவ்வளோ கேர்ஃபுல்லாகணும், நீங்கள் நிறைய செலவு பண்ண போனீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து யூடியூபுக்கு வாங்கும்போது கண்டிப்பாக கைட் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு என்னென்ன மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணலாம். நீங்கள் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா அப்படியே மைக்ரோஃபோன் ரெக்கார்ட் பண்ணாடியே வந்து அப்படியே போட்டுருவாங்க வீடியோவில், அப்படி பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் தான் ஆடியோ ப்ராசஸிங் பற்றி பேச போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ண மாட்டாத, ஏன்னா பெரிய டாபிக் அது. மைக்ரோஃபோனில் வந்து டைரெக்டாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராகாது. அந்த ஆடியோ வந்து ப்ராசஸ் பண்ணும், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது. கம்ப்ரெஷன், நார்மலைசேஷன், அப்புறம் வந்து உங்களுக்கு EQ, முக்கியமாக நாய்ஸ் ரிமூவ் பண்ணும், அது பெரிய ஸ்டெப்பு.
இல்லை 90% ஸ்டெப் வந்து உங்களுக்கு ரியல் டைம் அப்டேட் டைரக்டாக பண்ண முடியும். சிலது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க, நீங்கள் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி முஸ்டபருக்கு பண்ணுறது. நாய்ஸ் கிட்ட எக்கச்சக்க டேர்ம்ஸ் இருக்குது, அதெல்லாம் சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோ வந்து 30 நிமிஷமாக இருக்கும், எல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணி சொல்கிறேன். நானும் இந்த டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறேன், கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஆல் தான் இந்த வீடியோ, இந்த வீடியோ வச்சால் லைக் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய கைட்ஸ் போட்டிருக்கேன் நான், எக்ஸாம்பிள் யூஎஸ்பி கேபிள் கூட போட்டிருக்கேன் நான், கீபோர்டு அந்த மாதிரி நிறைய ஆக்சசரிஸ், அப்புறம் முக்கியமாக பிசி ஹார்ட்வேர் கண்டென்ட் நிறையா இருக்கும். நீங்கள் ப்ராசஸர் வாங்க போகிறீங்கன்னா, ஜிபி வாங்க போகிறீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் கண்டென்ட் சேனல் வந்து நிறையா இருக்குது. இந்த மாதிரி இன்ஃபோ கண்டென்ட்லாம் வந்து சேனல் நிறைய வரும். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், அதை போய் பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ, பை.